ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பல வருடங்களாக குடிக்கு அடிமையாகி தான் அனுபவித்த கஷ்டங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தது எப்படி அப்படின்னு ஆக்டர் ஸ்ருதிஹாசன் மனம் திறந்து பேசியிருக்காங்க தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல லாங்குவேஜில் ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்டு வராங்க ரீசெண்டாக பிரசாந்த் நில் டைரக்ஷனில் பிரபாஸ் பிருத்விரஜ் நடிப்பில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற சலார் படத்தில் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க இதையடுத்து அடுத்து ஹாலிவுட்லையும் தி ஐ அப்படிங்கிற படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் ஸ்ருதிஹாசன் கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் பல வருடங்களாக தான் குடிக்க அடிமையாக இருந்தது பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் எட்டு வருஷங்களாக நான் குடிக்க அடிமையாக தான் இருந்தேன் தினமும் பார்ட்டிக்கு போய் குடிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தேன் அந்த நாட்களில் பார்ட்டிஸ் போகும்போது நிதானமாக நிற்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுதான் என்னை கண்ட்ரோலும் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் போதைப்பொருளை நான் எப்பயும் யூஸ் பண்ணதில்ல ஆல்கஹால் தான் அப்போது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த நாட்களில் குடிதான் என்னோடய வாழ்க்கையை ஆட்டி படைச்சிட்ருந்தது அதனால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து வெளியே வர முடிவெடுத்து என்னை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுற எல்லாம் தவிர்க்க தொடங்கிட்டேன் அதுக்கப்புறமா அதிலிருந்து நான் மீண்டு வந்துட்டேன் இப்போ அது பற்றி நான் வருத்தப்படுறதெல்லாம் இல்லை அது என்னோடய வாழ்க்கையில் ஒரு கட்டம் பலரும் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அது போல தான் நானும் குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட கடந்த கால கசப்புகள் பற்றி நடிகை ஸ்ருதிகாசன் வெளிப்படையாக பேசியிருக்காங்க